இன்று 2020 ஆண்டு மே மாதம் 6 தேதி புதன்கிழமை. டியூப் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸின் 9வது மரணம் பதிவாகியிருக்கிறது. கொரோனா தொற்று மேலும் அதிகரித்து வருகிறது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பிரதமர் பேச்சுவார்த்தை குறித்து விமர்சனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாடசாலைகள் ஜூனில் ஆரம்பிக்கப்படாது என்று கல்வி அமைச்சு கூறுகிறது. ஐரோப்பாவில் கொரோனா உயிரிழப்பில் பிரித்தானியா இத்தாலியை முந்தியிருக்கிறது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான மற்றொருவர் மரணமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து கொரோனா வைரஸ் தொற்றினால் இலங்கையில் மரணமானோரின் எண்ணிக்கை 9 உயர்ந்திருக்கிறது. நேற்றைய தினம் 8வது தொற்றாளி மரணமானமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்று மரணமானவர் கொழும்பு 15 மட்டக்குளிய மோதிர பகுதியைச் சேர்ந்த 52 வயதான பெண்ணொருவர் என இலங்கையின் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அங்கொடை தொற்றுநோய் எதிர்ப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இந்த பெண் மரணமானதாக சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் இன்று காலை வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 755 உயர்ந்திருக்கிறது. அதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து நலம் பெற்றோரின் எண்ணிக்கை 197 உயர்ந்திருப்பதாக இலங்கையின் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளிகளின் மொத்த எண்ணிக்கை நேற்று இரவு வரை 765 அதிகரித்திருந்தது. நேற்றைய நாளில் இரவு 10 வரை 14 தொற்றாளிகள் கண்டறியப்பட்டனர். இதேவேளை மேலும் 16 கொரோனா வைரஸ் தொற்றாளிகள் சிகிச்சைக்கு பின்னர் நேற்று வீடு திரும்பினார்கள். இந்த நிலையில் தொற்றிலிருந்து நலம் பெற்றோரின் எண்ணிக்கை 213 அதிகரித்திருந்தது. கொரோனா வைரஸ் தொற்றாளிகள் கண்டறியப்பட்ட பின்னர் கொழும்பு மட்டக்குளிய மோதல மெத்சாந்த செவன மாடி குடியிருப்பின் 1200 பொதுமக்கள் சுய தனிமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த குடியிருப்பில் நேற்று கொரோனா தொற்றாளி கண்டறியப்பட்ட பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் ராஜகிரிய பண்டநாயகபுர கொலண்ணாவ கண்டி கொலப்பச உட்பட்ட இடங்களிலிருந்து மொத்தமாக 137 பேர் தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் ஜூன் மாதம் 3 தேதியன்று பாடசாலைகள் திறக்கப்படும் என்ற தகவல் பொய்யானது என கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதுதொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சில ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் ஜூன் 3 தேதி பாடசாலைகள் திறக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான ஆயத்தங்களுக்காக மே 11 தேதி பாடசாலைகளின் அதிபர்கள் கடமைகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் இதில் எவ்வித உண்மையும் இல்லை. மாறாக பாடசாலைகளை திறப்பது சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைகளிலேயே தங்கியிருப்பதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. தமிழகத்தில் நேற்று முன்தின மரணமான இராணுவ உறுப்பினருக்கு வலிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று இராணுவ தளபதி சவேந்திர சில்வா சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார். எனினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பின்னரே அவரின் மரணத்துக்கான காரணம் தெரிய வரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இராணுவ உறுப்பினர் ஒரு இராணுவ முகாமிலிருந்து மற்றொரு இராணுவ முகாமுக்கு மாற்றலாகி சென்ற நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இராணுவ உறுப்பினர் பொது கழிப்பறைக்கு சென்று வெளியில் வந்தபோது அதன் வாசலிலேயே விழுந்திருக்கிறார். எனினும் 30 நிமிடங்களாக அவருக்கு அருகில் யாரும் செல்லவில்லை. அதே நேரம் யாரையும் அவரின் அருகில் செல்லவிடவும் இல்லை. பலர் அந்த இடத்தில் கூடிய போதும் எவரும் அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல முன்வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றின் ஓட்டுநரே அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளார். எனினும் வைத்தியசாலையில் அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எலைனா டெப்ளிட்ஸ் நேற்று காலை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது கொரோனா வைரஸ் எதிர் நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார சவால்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக இலங்கையின் பிரதமர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய சந்திப்பு குறித்து கருத்துரைத்துள்ள அமெரிக்க தூதுவர் இலங்கையின் பொது சுகாதார நிலைமை சீராக வேண்டும் என்று தமது நாடு எப்போதும் கருதுவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு அமெரிக்காவின் உதவியை எதிர்பார்ப்பதாக பிரதமர் ராஜபக்ச இதன்போது குறிப்பிட்டார். இலங்கையின் முக்கிய ஆடை தொழிற்சாலைகள் தற்போது உலகளாவிய ரீதியில் பாரிய கேள்வியை கொண்டுள்ள தனி பாதுகாப்பு உபகரண தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதனை செவிமடுத்த அமெரிக்க தூதுவர் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு குறித்த உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்தார். இதேவேளை இரண்டு பேரும் இலங்கையின் பொது தேர்தல் தொடர்பிலும் கலந்துரையாடியதாக இலங்கையின் பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. மஹிந்த அரசுடன் ஒரு கள்ளத்தனமான ஒப்பந்தத்துக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தயாராகிவிட்டதா என்று ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் அனந்தி சசிதரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகவியலாளர் மத்தியில் அவர் இந்த கேள்வியை எழுப்பினார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது.
இதற்கு முன்பும் இதே மஹிந்த ராஜபக்சவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 23 சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தது. அந்த 23 சுற்று பேச்சுவார்த்தைகளிலும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாத நிலையில் 11 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று மஹிந்தவை சந்தித்திருக்கிறார்கள். பிரதமரிடம் வழங்கப்பட்ட கடிதத்தில் அரசியல் கைதிகளுடைய விடுதலை, புதிய அரசியல் யாப்பு போன்ற விடயங்கள் உள்ளடங்கியுள்ளதாக சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இதுரவில் உண்மையான தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் அனந்தி சசிதரன் குறிப்பிட்டார். முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற்ற படுகொலைகளின் 11வது நினைவேந்தல் எதிர்வரும் 18ஆம் தேதி அன்று நடைபெறும் என முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு தெரிவித்திருக்கிறது. கொரோனா வைரஸ் காரணமாக தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள கட்டுப்பாட்டு நடைமுறைகள், சட்டங்கள் என்பவற்றிற்கு மதிப்பளித்து இந்த நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படும் என நினைவேந்தல் குழு அறிவித்திருக்கிறது. எதிரில் நிதி திரட்டல்கள் எவையும் இடம்பெறாது என்றும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு கூறியிருக்கிறது. யாழ்ப்பாண சிறைச்சாலையில் வைத்து உயிரை மாய்க்க முயற்சித்த போதைப்பொருள் சந்தேக ஆள் ஒருவர் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். அவர் வைத்தியசாலைக்கு அண்மையில் இருந்த வாகனம் ஒன்றினை பயன்படுத்தி தப்பிச் சென்றிருக்கிறார். அந்த வாகனம் பின்னர் கல்வியங்காடு பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் யாழ்ப்பாண சிறைச்சாலை அதிகாரிகளால் தப்பிச் சென்றவர் மீண்டும் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுத் தேர்தலை 20ஆம் தேதி நடத்துவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் 11ஆம் தேதி அழைப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. இந்த மனு கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டது. பொதுத் தேர்தல் 20ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவித்து வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியை வலுவற்றதாக கோரி இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இந்த விசேஷ வர்த்தமானி அரசியலமைப்பை கேள்விக்கு உட்படுத்துவதாக கூறி சட்டத்தரணி சரித குணரத்ன இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். கொரோனா வைரஸ் உயிரிழப்புகளை பொறுத்தவரையில் ஐரோப்பாவில் பிரித்தானியா நேற்று முதல் இடத்துக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே ஐரோப்பாவில் இத்தாலியிலேயே 29,315 என்ற எண்ணிக்கையில் கொரோனா உயிரிழப்புகள் பதிவாகியிருந்தன. எனினும் நேற்று பிரித்தானியா அதனை முந்தியிருக்கிறது. அங்கு நேற்றுடன் கொரோனா உயிரிழப்புகள் 29,427 பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் கொரோனா பரவல் முடிவுறுத்தப்படும் வரை எவ்வித முடிவுகளையும் கூற முடியாதுள்ளதாக பிரித்தானியாவின் வெளியுறவு செயலாளர் டொமினிக் ராப் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை கொரோனாவுக்கான தடுப்பு மருந்துக்கான ஆரம்ப கட்ட ஆய்வில் இந்திய மருந்து நிறுவனங்கள் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் ஏறத்தாழ 30 தடுப்பு மருந்துகள் வெவ்வேறு நிலையில் உள்ளதாகவும் சில பரிசோதனை கட்டத்தை அடைந்துவிட்டதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் நேற்று மாத்திரம் 508 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் தமிழகத்தில் மாத்திரம் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,058 அதிகரித்திருக்கிறது. அத்துடன் தமிழகத்தில் கடந்த 24 மணி தேலங்களில் கொரோனாவினால் 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு கூறுகின்றன. மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.